இறந்து 13 நாள் ஆகியும் கூட சுபஸ்ரீக்கு கிடைக்காத நீதி. சவிதாவை போல அவ வெளிநாட்டில் எங்கேயாவது இறந்திருந்தா கிடைச்சிருந்துருக்குமோ அப்படின்ற வருத்தத்தோட பதிவு தான் இந்த வீடியோ. யார் இந்த சவிதா? சுபஸ்ரீக்கும் சவிதாவுக்கும் என்ன தொடர்பு? பார்க்கலாம் வாங்க. நேயர்களுக்கு வணக்கம். அரசாங்கம் மக்களுக்கானதுங்க. அப்படி ஒரு அரசு எந்திரத்தோட அலட்சியத்தால் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அந்த அரசு எந்திரம் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் அயர்லாந்தும் அங்கு நடந்த சவிதாவுடைய மரணம் தான். அயர்லாந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. அங்கே கருக்கலைப்பு அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது. அப்படி ஒரு நாட்டில் பல் மருத்துவராக பணியாற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் இந்தியாவை சேர்ந்த சவிதா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க கரு சரியான வளர்ச்சி இல்லை. அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த கருவை கலைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது தெரிய வருது. ஆனால் அங்கே கரு கலைப்பு சட்டவிரோதம் அப்படிங்கிறதுனால அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு கரு கலைப்பு செய்யலை. அது இயல்பான கருக்கலைப்பு ஏற்படுற மாதிரியே அந்த கரு சரியான முறையில் வளர்ச்சி அடையாமல் அந்த தொப்புள் குடியிரு பகுதியில் இருந்த நஞ்சு சவிதாவுடைய உடல் முழுவதும் பரவி தன்னுடைய 31வது வயதில் சவிதா மரணம் அடைகிறாங்க. சவிதாவுடைய இறப்பை தொடர்ந்து அவருடைய உறவினர்களும் சில சமூக அமைப்புகளும் சேர்ந்து அந்த கருக்கலைப்பு தடை சட்டத்திற்கு எதிராகவும் அந்த மருத்துவமனை செயல்பாடுகளுக்கு எதிராகவும் ஏன் கிட்டத்தட்ட அரசு எந்திரத்திற்கு எதிராகவுமே போராட்டம் நடத்துகிறாங்க. 2012 தொடங்கிய இந்த போராட்டம், அதாவது சவிதாவுடைய மரணத்தை அடுத்து தொடங்கிய இந்த போராட்டம் பல கட்டங்களை தாண்டி அரசாங்கமும் பல்வேறு அமர்வுகள் பல கருத்து கேட்புகளை எல்லாம் நடத்தி கடைசியில் 2018 ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த பொது வாக்கெடுப்பில் 68% மக்கள் சவிதாவுடைய இறப்புக்கு ஆதரவாக, அதாவது கருக்கலைப்பு தடை சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பொது வாக்கெடுப்பை நடத்திய அரசாங்கமே மக்களுடைய முடிவை மதிப்பதாக அறிவித்து அந்த கருக்கலைப்பு தடை சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. தாயுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வை நான் எதுக்காக இங்கே சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண், நமது இந்தியாவை சேர்ந்த பெண், அவருக்காக நம்ம ஒன்றும் போராட்டங்கள் நடத்தி அயர்லாந்துக்கு எதிராக எதுவும் பண்ணலை. ஆனால் அயர்லாந்து மக்கள் தங்களுடைய நாட்டில் தங்களுடைய நாட்டு சட்டத்தால் இறந்து போன ஒரு பெண்ணுக்காக நடத்திய ஏறக்குறைய 6 ஆண்டுகால போராட்டங்களுடைய தொடர்ச்சி. இது வந்து ஒரு போராட்டங்களுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத விட 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு புரட்சி இன்னைக்கு ஒரு சட்ட திருத்தமாகவே அங்கே உருமாறி இருக்குது. இதை எதுக்காக நான் சுபஸ்ரீயோட ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கூட சுபஸ்ரீயுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு அலட்சியத்தால் நடந்தது தான் அப்படின்றதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுங்க. ஒரு தனி மனுஷனுக்கு பிறப்பு இறப்புங்கிறது ரொம்ப சாதாரணம். சில சமயத்தில் விபத்துக்கள் வழியாகவும் மரணம் நடக்கலாம். ஆனால் அரசாங்க அலட்சியத்தால் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த அரசு இயந்திரம் தன்னைத்தானே சரி செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஆனால் சுபஸ்ரீக்கு நடந்தது என்ன? சில பேர் அது விதிங்கிறாங்க. பொறுப்பான இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதிமுக காரவங்கன்றதுனால தான் பிரச்சனையாக்குறீங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் அது எதேச்சியாக நடந்தது, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு விபத்துங்கிறாங்க. இன்னும் அபத்தமாக பேனர் விழுந்ததுனால அவங்க சாகலை, லாரி ஏறி இறங்கி தான் செத்தாங்க அப்படின்னு ஒரு அரசாங்க எந்திரத்துடைய அலட்சிய போக்குக்கு பல காரணங்களையும் சொல்கிறாங்க. இன்னும் கொடுமை, இந்த 13 நாட்கள் ஆகியும் பேனர் வச்ச கடைக்கு சீல் போட்டவங்க, அந்த பேனர் வைக்க யார் காரணமோ அவங்கள இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல, அவர் இதுவரைக்கும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படலை அப்படிங்கிறது வேதனையாக தான் இருக்குது. இந்திய பெண்ணுக்காக அயர்லாந்து மக்கள் ஒரு சட்ட புரட்சியவே முன்னெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊரில் நம்ம அரசியல்வாதிகளுடைய அலட்சியத்தால் இறந்துருக்காங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல. இனிமேலும் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதை பார்க்கும்போது உண்மையிலேயே என்ன தோணுது அப்படின்னா, ஒரு அரசாங்கம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருடைய உயிருக்கு என்ன மதிப்பு தருது அப்படிங்கிற கேள்வி தான். உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியும் கூட, அவங்க ஆணைகள் இட்டும் கூட இதுவரைக்கும் எந்த முயற்சிகளும் எடுக்கப்படலை. எந்த சட்ட நடவடிக்கைகளும் யார் காரணமோ அவங்க மேலே எடுக்கப்படலை.
இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சுபஸ்ரீயுடைய மரணத்தை ஒட்டி பேனர் கலாச்சாரத்தை பற்றின விவாதங்களுக்கும் பல அறிவிப்புகளுக்கும் அந்த மரணத்தை ஒரு விளம்பரமாக பயன்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய, ஊடகங்களும் தலைவர்களும் உண்மையாக அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்ச மாதிரி தெரியலைங்க. இது எதை காட்டுதுன்னா, இன்றைக்கி சுபஸ்ரீ, நாளைக்கு நானோ நீங்களோ, உங்கள் வீட்டில் ஒருத்தரோ நம்ம வீட்டில் ஒருத்தரோ, யாருக்கு நடந்தாலும் கூட இப்படி ஒரு சூழல் தான் தொடரும். ஒரு இந்திய உயிருக்கு, ஒரு தனி மனித உயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிற மரியாதை கூட தன்னுடைய சொந்த நாட்டில் இல்லை அப்படிங்கிறத தான் சுபஸ்ரீயுடைய மரணம் நமக்கு சொல்லியிருக்கு. சவிதா அப்படிங்கிற ஒரு தனி பெண்ணுடைய மரணம் அயர்லாந்து நாட்டின் மனசாட்சியையே உலுக்கி ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னா, விளம்பரம் தான் எல்லாம், எல்லாத்துக்கும் விளம்பரம் அப்படின்னு பேனர் கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற நம்மளை சுபஸ்ரீயுடைய மரணம் நம்ம மனசாட்சியையும் உழுக்கலை அப்படின்னா, நம்ம மனிதத்தன்மை இல்லாதவங்களாக போயிடுவோம். அதனால குறைந்தபட்சம் சட்டம் காரணமானவங்களை தண்டிக்கலைன்னா கூட, பேனர் கலாச்சாரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்க நம்முடைய மனசாட்சியவாவது சுபஸ்ரீயுடைய மரணம் உழுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சு இந்த வீடியோ பதிவை முடிவு செய்கிறேன். இதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கங்க. நம்ம வீட்டு விசேஷங்களில் எல்லாத்துக்கும் காதுகுத்துலேருந்து மரணத்துடைய நினைவு வரைக்கும் பெரிய பெரிய பேனர் வைக்கிற கலாச்சாரத்தை குறைந்தபட்சம் நம்ம வீடுகள்லையாவது குறைக்க முயற்சி செஞ்சால், அதுதான் சுபஸ்ரீக்கு தனி மனுஷனாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாகவும் மரியாதையாகவும் இருக்கும். நன்றி.